ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நினச்சது நடக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு ரூபா காயின்கிறது வந்து ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்தது, அது உங்களுக்கே தெரியும். குபேர பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது மொய் பணம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷங்களுக்கு செய்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு ரூபா காயின்கிறது தான் ஃபஸ்ட்டில் வந்து நின்றுட்டுருக்குங்க. அவ்வளோ பவர் வந்து அந்த ஒரு ரூபாய்க்கு. அது மாதிரி காயின் வந்துட்டு நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கணும். ஒவ்வொரு நாளும் 30 நாள் வந்து இதை வேண்டுதல் செய்யணும். உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சு வேண்டிட்டு ஒவ்வொரு நாளும் நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும், இப்போ வந்து கடன் இருக்கா கடன் நடைபெறணும்னு ஒரு நாள் வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இல்லை நோய் தீர்றதுக்கு ஒரு நாள் வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இல்லை பிள்ளைகளுக்கான ஆசையில் தான் நிறைவேறணும்னா வேண்டிக்கோங்க. அது மாதிரி 30 நாள் வேண்டிட்டு வேண்டி முடித்த பிறகு இது மாதிரி 30 காயினை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எப்படின்னா ஒரே நாள் போட்டு போட்டு வைக்கக்கூடாது. உண்டியலில் போட்டு போட்டோ இல்லை வந்து தனி பாத்திரத்தில் போட்டோ சேர்த்துட்டு வரணும். அதை சாமி மாடத்தில் தான் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 30 நாள் காசையும் சேர்த்த காசை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. நேராக வந்து 30 நாள் முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு போய் கடைக்கு போயிட்டு பூவம் வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பூவம் வாழைப்பழத்தில் அந்த 30 ரூபாய்க்கு எவ்வளோ வாழைப்பழம் வாங்க முடியுமோ அவ்வளோ வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. வேறு எந்த வாழைப்பழமும் வேண்டாம். நல்ல பழுத்த மஞ்சள் நிறமில் பூவம் வாழைப்பழத்தை வாங்கிக்கணுங்க. இதில் வந்து எந்த மாசுமரவும் இல்லாத அளவுக்கு நல்ல பழமாக பார்த்து அழுகாமல் இருக்கணும். நல்ல பழமாக இப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக்சரில், அது மாதிரி நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து சாமி மாடத்தில் வச்சு நல்லா வேண்டிட்டு அந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் பசுமாடு இருக்குது பார்த்தீங்களா, பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அது 30 பழத்தையும் வந்துட்டு 30 ரூபாய்க்கு வாங்கின பழத்தையும் எடுத்து பசுமாடுக்கு கொடுங்க. வேறு எந்த மாட்டுக்கு கொடுத்துட வேணாம். நீங்களும் நம்மளும் சாப்பிடக்கூடாது. பசுமாடுங்கிறது வந்து தெய்வீக அம்சங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து இந்த வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு கொடுக்கணும். அது வந்து சாப்பிட்டுட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா தனி மாட்டுக்கு கொடுக்கலாம். அது தெருவில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மாடாக இருந்தாலும் ஓகே. அதை விட மாடும் கண்ணுமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி மாடும் கண்ணுமாக இருக்கிற மாட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்துட்டு 30 நாள் என்னென்ன ஆசைகள் நீங்கள் வேண்டுனீங்களோ, மனதார வேண்டின அத்தனை ஆசைகளும் படிப்படியாக வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். இது வந்து கோமாதா, அதாவது பசுமாடுங்கிறது கோமாதான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த சாமிக்கு செஞ்சதுக்கு போய் சேரும். உங்களுடைய ஆசைகள் ஒன்று ஒன்றும் நிறைவேறும். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.